Hi guys, this is Vasuki from Natural Staining Academy, Mayilapur. இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிற டிப்ஸ் ஆயிலி ஸ்கின்க்கான ஒரு ரெமிடி நான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எஸ், ஆயிலி ஸ்கின் அந்த மாதிரி பீப்புள்ஸ் வந்து டே டைமில் என்ன மாதிரி க்ரீம் போட்டால் அது வந்து அவங்களுடைய ஆயிலை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ண அண்ட் அவங்க ஸ்கின் நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கும் அப்படின்ற ஒரு சின்ன ரெமிடி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் ஆலோவேரா ஜெல், அது கூட 5 ட்ராப்ஸ் கிளிசரின், 10 ட்ராப்ஸ் ரோஸ் வாட்டர் அண்ட் அது கூட கொஞ்சோண்டு சாஃப்ரான் சேர்க்க போகிறீங்க. அந்த சாஃப்ரானுடைய ஃப்ளவர் 5 ஃப்ளவர் இருந்தால் போதும். அதை அது உள்ளுக்கு மிக்ஸ் பண்ணுங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி அந்த பவுல்லையே 1/2 ஹவர் அப்படியே இருக்கட்டும். இதுக்கப்புறம் வேறு ஒரு சின்ன பாட்டிலில் நீங்கள் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது ஒயிட்டாக இருக்கும், பட் நீங்கள் 1/2 ஹவர் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அது எல்லோ கலரில் இருக்கும். எஸ், அந்த சாஃப்ரானுடைய எசன்ஸ் அதில் இறங்கி அதில் வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ ஒரு கோல்டன் கலர் எல்லோ கலரில் அது மாறி இருக்கும். அதை நீங்கள் அந்த கண்டெய்னரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா டைட்டாக மூடி வச்சுக்கோங்க. இதை டெய்லி டே டைமில் நீங்கள் இந்த க்ரீமை அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த ஆயில் கண்ட்ரோலாகவும் அண்ட் உங்களுடைய ஸ்கின் டோன் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் உங்கள் ஸ்கின்க்கு ரொம்பவே ஹெல்த்தி. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், இதோட ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஆயிலி ஸ்கின்க்கு மட்டும் இதை நான் சொல்கிறேன், நார்மல் ஸ்கின் பீப்புளும் இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம், நோ இஷ்யூஸ். ஸோ இதை ட்ரை பண்ணுங்கள், இதோட ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். Keep watching my videos and keep on watching my videos and thank you so much. Bye bye, take care. Ellar veetla safe ah irunga. Bye.